டவுன் ஹால் 9 மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பேஸில் விச்சஸ்லாம் பண்ணுறது மூலிமா ஈஸியாக 3-star எடுக்கலாம். அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அட்டாக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஸ் யாரோடது, எதனால் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பர் செல் எங்கள் கிளானுக்கு ஒரு டஃப்பான வாரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏன் டஃப்பான வார்னு சொல்கிறேன்னா, ஆப்னன் கிளானோட வார் வின் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 19 இருக்கா. இப்போ நீங்கள் வீடியோவில் ஆப்போனன்ட் கிளானோட வார்லாக தான் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே க்ரீன் லைனாகவே இருக்குது. பட் இந்த டஃப்பான வாரையும் நாங்கள் வின் பண்ணி ஆப்போனன்ட் கிளானில் ரெட் லைனை கொண்டு வந்தோம். இந்த கிளான் 19 வார்வின் ஸ்ட்ரைக் வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 பேஸுமே ஒரே மாதிரியே வச்சுருந்தாங்க. அந்த பேஸை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. ட்ராகன் அட்டாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். யூடியூப்பில் ஸ்ப்ரெட் பேஸை பொறுத்த வரைக்கும் லாவா லூன் அட்டாக் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு சில பேர் ஹாக் அட்டாக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க. கிளான் மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாவா அட்டாக் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த ரெண்டு அட்டாக்லேயுமே பெருசாக நம்பிக்கை இல்லை. நான் நம்பினது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விச் ஸ்லாப் தான் நம்பினேன். விச் அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பிளானிங் ரொம்பவே முக்கியம். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் 3-star எடுக்க முடியும். விச் அட்டாக் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஸை அனாலிசிஸ் பண்ண முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸை சுற்றி எங்கெங்கே ஏர் பாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபுல்லாகவே பலூனை வச்சு டெஸ்ட் பண்ணேன். டவுன் பேஸில் வேஸ்ட்டாக இருக்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 40 பலூன்ஸாக இந்த பேஸில் சுற்றிலும் இறக்கி விட்டு எங்கெங்கே ஏர் பாம் இருக்குன்னு பார்த்தேன். எனக்கு கிடைச்ச ரிசல்ட் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த பேஸில் எங்கேயுமே வந்து ஓரத்தில் ஏர் பாம் வைக்கவே கிடையாது. அப்போ எல்லா ஏர் பாம்மே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸும் பார்த்திங்கன்னா சென்டர் பிளேஸில் தான் இருக்குது. இந்த அட்டாக் மூலயமா எனக்கு கிடைச்ச கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஹீலரை எந்த சைடு இறக்குனாலும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிட்டேன். அடுத்ததாக கிரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக வல்கிரி அட்டாக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த அட்டாக் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளான் காஸ்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டிராகனும் ஒரு பேபி டிராகனும் இருக்குது. கெலிட்டன் ட்ராப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் செட் பண்ணியிருந்தாங்க. பட் கிரவுண்ட் பாம்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த அட்டாக்கோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் டெஸ்ட்லாஸ் எங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக எனக்கு தெரிய வந்துச்சு. 4 ஹிட்டன் டெஸ்ட்லாவுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸில் தான் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே டேஞ்சராக. இந்த ரெண்டு அனாலிசிஸ்க்கு அப்புறம் ட்ராப்ஸ் காம்பினேஷனை செலக்ட் பண்ணேன். இதுதான் நான் செலக்ட் பண்ண ட்ராப்ஸ் காம்பினேஷன். இது நார்மலாக விச்சு ஸ்லாப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் தான். ஹீரோ லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அட்டாக் முடிஞ்சிடும். விச்சு ஸ்லாப் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பிளானிங் ரொம்பவே முக்கியம். இப்போ நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த கார்னரில் 3 விச்சஸ் இறக்கணும், அதுக்கு 2 ஹீலர் சப்போர்ட்டாக கொடுக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு, அதுக்கு பேரலெல்லாம் இருக்கிற கார்னரில் 3 விச்சஸ் அதுக்கு சப்போர்ட்டாக 2 ஹீலர்ஸ் கொடுக்கணும். தேர்ட் ஸ்டெப்பு, கோலமாக இறக்கி விடணும், அதுக்கு பின்னாடி ஸ்ப்ரெட் பண்ணி 3 விசார்ட்ஸை இறக்கி விடணும். விசார்ட் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே ரிமைனிங் இருக்கிற எல்லா விச்சஸையும் மற்ற எல்லா ட்ராப்ஸையும் கரெக்டாக அதே பிளேஸ்லேயே இறக்கி விட்டுணும். ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ யோரமாக காமிக்கிற இடத்துக்கிட்ட ரேஜ் ஸ்பெல்ல போடணும். கிளான் கிளாஸ்டிலேருந்து ட்ராப்ஸ் வெளியே வந்துச்சுன்னா பாய்சன் ஸ்பெல்லும் கரெக்டாக டைமிங்கில் போட்டுடணும். அடுத்ததாக விசார்ட் டவருக்கும் பாம் டவருக்கும் சென்ட்ரா ஹீலிங் ஸ்பெல்ல போட்டுடணும். இந்த ஹீலிங் ஸ்பெல்லை தாண்டி ட்ராப்ஸ் வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல ரேஜ் ஸ்பெல்லும் ஜம்பிங் ஸ்பெல்லும் போடணும். இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் தான். அந்த ஃப்ரீ ஸ்பெல்லை வந்து எல்லா ஹிட்டன் டெஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீ ஸ்பெல்ல போடணும். கிங்கோட லைஃபும் குயினோட லைஃபும் பாதி வந்துருச்சுனாவே நம்ம அதை பூஸ்ட் பண்ணி விட்டுருணும். இப்போ நான் பண்ணியிருக்கிற பிளானிங்கை உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 9 மேக்ஸிமம் பேஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அட்டாக்கிங் பண்ண போகிற ட்ரோப்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் டவுன் ஹால் 9 லெவலுக்கு. கிங் மட்டும் 2 லெவல் கம்மியாக இருக்குது. இந்த அட்டாக்கில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் அட்டாக்கும் 1:30 முடிஞ்சிருச்சு. அட்டாக் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, கார்னரில் 3 விச்சஸ்ஸு அதுக்கு சப்போர்ட்டாக 2 ஹீலர்ஸு. செகண்ட் ஸ்டெப்பு, பேரலல் கார்னரில் 3 விச்சஸ்ஸு அதுக்கு சப்போர்ட்டாக 2 ஹீலர்ஸு. 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கோலம், அந்த கோலமுக்கு பின்னாடி 3 விசார்ட்ஸ் இறக்கி விட போகிறோம். விசார்ட் அட்டாக் பண்ண ஆரம்பித்தோடனே விச்சஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவோம். மீதி இருக்கிற எல்லா ட்ராப்ஸையுமே அதே பிளேஸ்லேயே நம்ம இறக்கி விட்டுருவோம். டிஃபெண்டர் கிளான் கிளாஸ்டிலேருந்து டிராகன் வெளியே வந்துருச்சு. கரெக்டாக இந்த இடத்துல ரேஜ் ஸ்பெல்லும் பாய்சன் ஸ்பெல்லும் போட்டுருணும். ஆல்ரெடி பிளானில் சொன்ன மாதிரி விஜா டவருக்கும் பாம் டவருக்கும் நடுவில் ஹீலிங் ஸ்பெல்லும் ஹிட்டன் டெஸ்டில் எல்லாமே வெளியே வந்தோன்னே அந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பெல்லும் போட்டுருணும்.
ஃப்ரீஸ் ஸ்பெல்லு கரெக்டாக ஹிட்டன் டெஸ்ட்டில் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி போடணும். ட்ராப்ஸ் அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம ஜம்பிங் ஸ்பெல்லை போட்டு வச்சிடணும். அப்படினா தான் கரெக்டாக ஜம்ப் ஆகி போகும். ஹீலிங் ஸ்பெல்லேருந்து மெஜாரிட்டியான ட்ராப்ஸ் வெளியே வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல ரேஜ் ஸ்பெல் போட்டுடணும். ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் அதோட லைஃப் பாதி வரும்போதே நம்ம பூஸ்டப் பண்ணி விட்டுருணும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேஸை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேஸ்க்கு தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். பேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ட்ராப்ஸை எங்கே இறக்கணுமோ அந்த இடம் கரெக்டாக பார்த்து இறக்குனா தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த அட்டாக்கோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம இறக்கி விட்ட விச்சஸும் ஹீலர்ஸும் கிளியர் பண்ணிட்டு வந்துடும். ரிமைனிங் இருக்கிற எல்லா ட்ராப்ஸும் சென்டர் ஃபுல்லாக காலி பண்ணிடும். இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டாப்பில் இருக்கிற நாலு பேஸஸையும் கிளியர் பண்ணிட்டோம். இதனால் ஈஸியாக இந்த வாரை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அவங்களோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் அட்டாக் அப்படி இல்லைனா லாவா லூன் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தாங்க. டவுன் ஹால் 9 மேக்ஸிமம் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 நிமிஷம் 30 செகண்டில் நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். அதை இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இந்த அட்டாக் மூலயமா கிளான் வாரை ஜெயிச்சிட்டோம். கிளான் வாரை ஜெயிச்சது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டோட 19 வார் வின் ஸ்ட்ரைக் வந்து 0 வந்துருச்சு. ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்கை பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்டு கிளானில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். வாரில் விச்சஸ்லாம் அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க.